கோவையில் பள்ளி மாணவியின் உணவு முறை குறித்து அவதூறாக பேசியதாக ஆசிரியர்கள் மீது புகார் அளிக்கப்பட்டது குறித்து விசாரணை நடத்த மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் உத்தரவிட்டுள்ளார். கோவை துடையலூர் அசோகபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் 7ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் தலைமை ஆசிரியர் மீது புகார் அளித்திருந்தார். அந்த புகாரில் மாணவி மாட்டிறைச்சி சாப்பிடுவது குறித்து அவதூறாக பேசியதாகவும் பர்வாதவாள் காலநிலைகளை துடைக்க சொன்னதாக கூறப்படுகிறது. அதன்படி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் பாலமுரளி விசாரணை செய்து அறிக்கையினை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமாரிடம் வழங்கினார். இந்நிலையில் இந்த விவகாரம் குறித்து மாவட்ட சிறுபான்மை நலத்துறையினர், குழந்தைகள் நல அலுவலர் மற்றும் வட்டாட்சியர் ஆகியோர் இணைந்து விசாரணை நடத்திட மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் உத்தரவிட்டார். மேலும் சர்ச்சைக்கு காரணமான சம்பந்தப்பட்ட ஆசிரியரை வேறு பள்ளிக்கு இடமாற்றம் செய்து முதன்மை கல்வி அலுவலர் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது.